ஹாய், வெல்கம் பேக் டு காயத்ரி பரணி. இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு எப்படி குட் ஹேபிட்ஸ்லாம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக ஒரு கிரித்திக் வீடியோ போட்டிருந்தேன், ஈவினிங் ருட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி வந்து கிருத்திக் இவ்வளோ நல்ல பையனாக வளர்த்திருக்கீங்க, எப்படி சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி, அதுவும் எஸ்பெஷலாக பையனை வந்து எந்த எப்படி இந்த மாதிரி வளர்த்திருக்கீங்க நல்ல நல்ல ஹேபிட்டோட அப்படின்னு கேட்டாங்க. என் பையன் வந்து சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், படிக்கிறத கூட படிக்கிறான் ஆனால் எழுத மாட்டேங்கிறான், டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை படிச்சுட்டு எனக்கு சிரிப்பு தாங்க வந்துச்சு. ஏன்னா இங்கே அதே கதை தான், கிருத்திக்குமே வந்து சொல்கிற பேச்சு கேட்காம இருந்தது. படிக்கிறது கூட வாயில் ஓரளாக சொல்லுவான், ஆனால் எழுத வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே அதே கதை, நானும் அதே தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து அதே கமெண்ட் பண்ணியிருக்கும்போது எனக்கே இந்த நிலைமை தான் இருக்குது அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். அப்போ அது பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த காலத்தில் மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க, நிறையா குழந்தைங்க வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்களோட ஏஜ் அந்த மாதிரி நிறையா குழந்தைங்க வந்து ஓரலாக வந்து சொல்கிறாங்க. எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கு, ஓரலாக வந்து சொல்கிறாங்க எழுத வைக்கிற சிரமமாக இருக்குது, அதுக்கு டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான். அதுவும் கிருத்திக்கு பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு எல்கேஜியில் வந்து அவன் படிக்கும்போது கொரோனா பீரியட் வந்துருச்சு, அதனால் ஆன்லைன்லேயே கொஞ்சம் படித்தான். அப்புறம் யூகேஜி போகும்போது, இப்போ நாங்கள் பாப்பா பிறந்தங்காட்டி அங்கே ஈரோடு போய் நாங்கள் ஒரு 4 மந்த்ஸ் இருந்தோம். அப்பப்போ நாங்கள் விட்டு விட்டு தான் ஸ்கூலுக்கு போகிறோமா, ஒழுங்காக ரெகுலராக ஸ்கூலுக்கு போனாவே வந்து குழந்தைங்க இந்த மாதிரிலாம் சேட்டைகள் பண்ணுவாங்க. இதில் வந்து நாங்கள் விட்டு விட்டுலாம் போனோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 3 மந்த்ஸ் போனால் அதுக்கப்புறம் ஆனுவல் லீவ் 2 மந்த்ஸ் வந்துருச்சு, மறுபடியும் நாங்கள் ஈரோடு போனோம். இந்த மாதிரி பாப்பா குட்டியாக இருக்கனால அப்பப்போ நாங்கள் ஈரோடு போயிட்டு வரனால அவனுக்கு வந்து விளையாட்டு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவனுக்கு வந்து படிக்கிற இன்ட்ரெஸ்டே வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அதுவும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு புது ஸ்கூலில் சேர்த்தவும் அவனுக்கு வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1 மந்த் ஆக கொஞ்சம் செட் ஆகுது, அவனுக்கு கொஞ்சம் வந்து ஆக்டிவிட்டீஸ்லேயும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொஞ்சம் வந்து இப்போ தான் வந்து படிக்கிறது அந்த ஒரு ஃபார்முக்கு வந்து பழைய ஃபார்முக்கு இப்போ தான் கொஞ்சம் செட் ஆகிட்டு வந்துட்டுருக்கான். நான் வந்து எப்படி வந்து குட் ஹேபிட்ஸ் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நான் எப்படி நானும் வந்து அந்த சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணும்போது அதே ஃபீலிங்கில் தான் இருந்தேன். எப்படி நம்ம சொல்கிற பேச்சு கேட்க வைக்கிறது, எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான், கவனிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு நான் அந்த ஃபீலிங்கில் தான் இருந்தேன். அந்த ஃபீலிங்கிலேருந்து நான் எப்படி வெளியே வந்து மோட்டிவேட் ஆனேன், நான் என்னை எப்படியே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக உண்மை சொல்லணும்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, அவங்க அந்த கமெண்ட் பார்த்துட்டு சரி ஏற்கனவே போட்ட வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதில் என்ன தான் சொல்லியிருக்கோன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வீடியோ உண்மையிலுமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் தான் அப்படி அந்த டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேனா அப்படிங்கும்போது அது வந்து எனக்கே அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ வந்து கிருத்திக்கு எல்கேஜி படிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கும்போது அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கான், அவன் வந்து மாறவே இல்லை. அதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவன் ஒரே மாதிரி தான் இருக்கான், நான் தான் வந்து அப்பப்போ மாறிட்டேன். அவன் வந்து அப்போ எப்படி இல்லை, நம்ம வந்து இப்போல்லாம் லீவ் அப்பப்போ நம்ம ஸ்கூல் விடுறங்காட்டியும் அவன் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கான், அவன் தான் மாறிட்டான் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் வந்து நான் தான் அப்படி இருந்தாங்கிறத மறந்துட்டேன். நான் தான் வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு கோவப்பட்டுட்டு இருந்திருக்கேன். மறுபடியும் அந்த வீடியோ பார்த்து மறுபடியும் அதை வந்து நான் ஃபாலோ பண்ணவும் இப்போ எனக்கு வந்து ரிலீஃபாக இருக்குது, அவனும் சொல்கிற பேச்சு கேட்டுக்கிறான். நீங்களும் வந்து அந்த வீடியோ பாருங்கள், நான் உங்களுக்கு லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அதில் இருக்க உண்மையாலுமே அதில் சொல்லியிருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே நான் வந்து அனுபவித்து கரெக்டாக வந்து யோசித்து கரெக்டாக சொன்னது தான். இப்போ அந்த வீடியோ இது திரும்பி பார்க்கும்போது, நல்ல வேலை அந்த வீடியோ போட்டேன் தான் எனக்கு இருக்குது, அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த டிப்ஸு தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து கோவப்படாமல் அன்பா வந்துட்டு ஒன்று ஒன்றும் சொல்லும்போது, அவன் நல்ல மூடில் இருக்கும்போது சொல்லும்போது ஒன்று ஒன்று ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கு. பேக் டு ஃபார்ம் இப்போ தான் வந்துட்டுருக்கான், அது ஸ்கூலுக்கு வந்து ரெகுலராக போவோம். இப்போ நான் சொல்கிறதும் வந்து சாஃப்டாக சொல்லவும், நான் வந்து கோவப்படாமல் இருக்கும், எனக்கும் வந்து ஹெல்த் நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. நான் ஹாப்பியாக இருக்கனால அவனும் இப்போ வந்து நான் எது சொன்னாலும் கேட்டுக்கிறான், ஹாப்பியாக இருக்குது, போயிட்டுருக்கு. அப்புறம் கிருத்திக்கு வந்து குட் ஹேபிட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, அவனுக்கு வந்து எந்த ஒரு குட் ஹேபிட்ஸ் செஞ்சாலும் அவனுக்கு 1 ரூபி காயின் கொடுத்துட்ருக்கேன், அவன் வந்து சேர்த்திட்ருக்கான். இது வந்து நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தபோது கிருத்திக்கு டாய்ஸ் கேட்டான். அப்போ வந்து அடிக்கடி நாங்கள் டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறதுனால இனிமேல் வந்து டாய்ஸ்லாம் கிடையாது, நீ இனிமேல் வந்து காயின் வந்து சேர்த்த ஆரம்பி, உன்னோட காயின் எவ்வளோ சேர்த்திருக்கியோ அவ்வளோ மணியில் வந்து நீ வந்து எவ்வளோ என்ன டாய்ஸ் வேணாலும் நீ வாங்கிக்கலாம். இப்போ 100 ரூபீஸ் சேர்த்திருந்தா 100 ரூபீஸில் என்ன டாய்ஸ் வருமோ நீ அது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து அவனும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அது ஒரு குட் ஹேபிட் பண்ணால் 1 காயின் வரும், டெய்லி நீ வந்து 10 குட் ஹேபிட் பண்ணினா 10 காயின் வரும், டெய்லி 10 காயின் நீ வாங்கிட்டே இருந்தீங்கன்னா 1 மந்தில் வந்து
300 வாங்கிடலாம் அந்த மாதிரி நாங்கள் சொல்லி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 5 மந்த்ஸ் பக்கமாக இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு 2 மந்த்ஸில் ஒரு 100 ருபீஸ் சேர்த்தனா கரெக்டாக நாங்கள் ஈரோடு போயிருந்தபோது மாரியம்மன் ஃபெஸ்டிவல் வந்துச்சு. அந்த ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தபோது 100 ருபீஸில் உனக்கு என்ன வேணுமோ அதுக்குள்ளே என்ன டாய்ஸ் வருமோ அது மட்டும் கரெக்டாக வாங்கிக்கிட்டான், பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டான். இப்போ அடுத்தது இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான்னா மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இப்போ வந்து அவனுக்கு வந்து ஒரு பைக் வேணும், ஒரிஜினலாக டாய்ஸ் பைக் மாதிரி ஆனால் அவன் உட்காந்து ஓட்டுற மாதிரி பைக் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு வந்து நீ நடுவில் வேறு எதுவுமே எந்த டாய்ஸுமே சின்ன சின்ன டாய்ஸ்லாம் எதுவுமே வாங்காத, சேர்த்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா நிறையா குட் ஹேபிட் பண்ணிகிட்டே இரு, சேர்த்து வச்சுட்டே இருந்து சீக்கிரமாக 1 இயரில் அந்த பைக் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவனும் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ரீசெண்டாக ஒரு கோயிலுக்கு போனோம், அது பெரிய கோயிலுக்கு. அங்கே வந்து போனதுலேருந்து வர வரைக்கும் டாய்ஸ் எதுவுமே கேட்கல, எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. நான் வந்துட்டு அதுக்காக ஒரு 3 காயின் வந்து நீ வந்து எதுவுமே அடம்பிடி டாய்ஸ் கேட்காம நல்ல பையனாக வந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக நான் 3 காயின் அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். அந்த மாதிரி ஏதாவது புதுசாக குட் ஹேபிட் பண்ணால் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அதுக்காக நீங்கள் காயின் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அடுத்த தடவை நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க, இந்த மாதிரி இருந்தால் நல்ல ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நான் ஏதோ ஒரு குட் ஹேபிட் சொல்லி அவன் சரின்னு கேட்டுட்டானா அதுக்காக நான் ஒரு காயின் கொடுப்பேன். இப்போ ஆக்சுவலாக டெய்லி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா காலையில் வந்து அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்து டைமுக்கு போயிட்டானா அதுக்கு ஒரு காயின்னு, அப்புறம் வந்து அவனே அவனோட ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிறதுக்கெலாம், அவனே குளிக்கிறதுக்கு, அவனே சாப்பிட்றதுக்கு 3 டைம்ஸ் வந்து அவனே சாப்பிட்டானா அதுக்கு 3 காயின் ஒரு ஒரு நேரத்துக்கும், பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு டின்னர் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கர்சிவ் ரைட்டிங், இப்போ இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் கர்சிவ் ரைட்டிங் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதனால் கர்சிவ் ரைட்டிங் புக்கு வந்து அவன் ப்ராக்டிஸ்க்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். அதில் வந்து டெய்லி ஒரு பேஜ் எழுதுனா அதுக்கு 1 காயின் அந்த மாதிரி ஒன்றுக்கும் நாங்கள் என்னென்னா நினைக்கிறோம் அவன் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஒரு ஒரு ஹேபிட்டுக்கும் ஒரு ஒரு காயின் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி வந்து அவங்க சேர்த்து வைக்கும்போது அவங்களுக்கு சேமிப்பு பழக்கமும் வரும். அதே மாதிரி நம்ம இப்போ 100 ருபீஸ்க்கு அவன் ஃபஸ்ட்டு சேர்த்துன போது வாங்கிட்டான் இல்லையா, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வாங்கணும்ல, அது வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் இப்போ செலவு பண்ணிட்டா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சேர்த்தணும், அதனால் செலவு பண்ணாமல் அப்படியே சேர்த்திட்டே வரணும், நிறையா காயின் சேர்த்திட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நடுவில் கூட எதுவும் வாங்காமல் எதுவும் கேட்காமல் இருக்கான். அதனால் அவங்களுக்கு சேமிப்பு பழக்கம் அதிகமாகிட்டே தான் வரும், அவங்க வந்து செலவு பண்ணணும்னு அவங்களுக்கு அந்த தாட்டே வராது. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஹேபிட்டு. அதுக்கப்புறம் காயின் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க நிறையா வந்து நல்ல ஹேபிட்டில் பண்ணுவாங்க. இந்த காயின் சேவிங்ஸ் பழக்கம் வந்து 5 இயர்ஸ் குழந்தைங்கள்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு அந்த பொறுப்பு, அந்த சொல்கிற பேச்சு கேட்குறது அதெல்லாம் வருமானு எனக்கு தெரியல. 5 இயர்ஸ்லேருந்து இந்த பழக்கம் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த காயின் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி நைட் ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண, எவ்வளோ காயின்ஸ் அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டே வருவோம். பேட் ஹேபிட்ஸ்லாம் பண்ணியிருக்கானா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா பண்ணுவான். அது பண்ணும்போது நைட்டு வந்து நாங்கள் சம்மப் பண்ணும்போது சொல்லுவோம், இன்றைக்கி நீ இந்த பேட் ஹேபிட்லாம் பண்ண அதனால் அதுக்கெலாம் காயின் கிடையாது, இந்த பேட் ஹேபிட்லாம் நாளைக்கு பண்ணாமல் இருக்கணும், அப்போ தான் வந்து இதுக்கும் சேர்த்து உனக்கு காயின் வரும், நீ நாளைக்கு குட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கு 2 காயின் வரும் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா நாங்கள் சொல்லுவோம். அது சொல்லும்போது அவங்க மைண்டில் வந்து நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க வந்து ஏற்றுப்பாங்க, மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த பழக்கம் வந்து நம்ம ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ ஒரு நாள் காயின் கொடுக்க மறந்துட்டாலுமே அடுத்த நாள் வந்து முந்தின நாள் என்னென்னலாம் பண்ணான் அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணி அதுக்கும் சேர்த்து நம்ம கொடுத்துடணும். இந்த பழக்கம் வந்து 1 வீக் அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் போயிடும், முக்கியமாக அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும். அப்படியே கேப் விட்டால் மறுபடியும் வந்து அவங்களுக்கு குட் ஹேபிட்ஸ் வர வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் சிரமப்படணும். அதனால் இதை மிஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. டெய்லியுமே படிக்கிறதுல எழுதுறதுலலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத குழந்தைங்கள எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எழுத வைக்கலாம், படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வியூஸையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.